கரெக்டாக நம்ம முட்டுக்காடு போட் ஹவுஸ் வந்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பல வகையான போட் இருக்குது போல். நம்ம வந்து மூணு பேர் போகிற மாதிரி ஏதாவது போட்டு கம்மியில் ஏதாவது கருவி தான் பார்ப்போம். ஏன்னா ரேட்டுன்றது எப்படின்னு தெரில, இங்கே வந்து நம்ம உள்ளது கேட்டால் தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்து வரலாம் உள்ளே இருக்குன்னு தெரியல. நம்ம போயிட்டு எதாவது டீட்டெயிலாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்ப்போம். கேஸ் கரெக்டாக நம்ம இப்போ முட்டுக்காடு போட் ஹவுஸ் உள்ளே வந்திருக்கோம். வியூ பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி நிறைய கூட்டமே இருக்குது, வந்து நல்லா வந்து போயிட்டே தான் இருக்காங்க. இதில் பார்த்தா போட்டு போயிட்டே இருக்குது. இந்த வியூ வந்து நம்ம கழுகு பார்வையில் பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போட்டில் தான் இன்றைக்கி நாங்கள் போக போகிறோம். சில ரோ போட்டு பொறுமையாக ஒரு 1/2 சுற்றிட்டு வருவோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ப்ளூ போட் தான் சூஸ் பண்ணோம். எல்லோ கேப் போட்டிருந்தாலும் எல்லோ போட்டு டேய் போட்டு காட்டுங்க. என்னென்ன சொல்கிறேன் பாருங்க, கம்பி காட்டுங்க. மேட்சிங் ஆகிறதுக்காக நீங்கள் எல்லோ எல்லோ போட்டுங்க. ஓகே, நம்ம அண்ணன் உங்களுக்காக போட்டு ஓட்டு வர்றாரு. ரோ போட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ 3 சீட்டர் வந்து ஒருத்தருக்கு 100 ரூபீஸ் தான் தாராளமாக தரலாம். 3 பேர் வந்தீங்கன்னா 300 ரூபா வந்து போட்டுக்கு, ப்ளஸ் 300 டெபாசிட் பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே வந்து. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது அந்த பில்லை காமிச்சிட்டு 300 ரூபீஸ் தருவாங்க. கரெக்டாக பிரிட்ஜு கீழே போயிட்டுருக்கோம், கை கேட்டு பயங்கரமாக இருக்குங்க. அதுதான்
ஸ்டேவா கரெக்டாக போடு. நல்லபடியா இருந்தோம்.